ஐயோ, வண்டி சீக்கிரம் வர வேண்டுமே. காந்திமதி அதுவரை வலியை பொறுத்துக் கொள்ள வேண்டுமே. பெருமாளே, எந்த ஆபத்துமின்றி காந்திமதி குழந்தையை ஈன்றெடுக்க வேண்டுமே. காந்திமதி, நீங்க தான் அந்த அம்மாவோட கணவரா? ஆமாம். காந்திமதிக்கு கவலைப்படாதீங்க, நான் தான் உங்க மனைவிக்கு பிரசவம் பார்த்தேன். ஓ, பிரசவம் ஆகிவிட்டதா? பெருமாளே, காந்திமதி எப்படி இருக்கிறாள்? நல்லா இருக்காங்க. குழந்தை மூக்கு மூலமா உங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு. தாயும் உள்ளதான் இருக்காங்க, போய் பாருங்க. காந்திமதி, காந்திமதி, இத்தனை நாள் நாம் பொறுமையுடன் இருந்ததற்கு பெருமாள் அற்புதமான பலன் ஒன்றை நமக்கு தந்துவிட்டார். அவருடைய அனுகிரகம் பரிபூரணம். இனி பதட்டம் இல்லாமல் இருங்கள். பதட்டம் அது தானாக வந்து விடுகிறது. 1000 பேருக்கு பெருமாள் திருவுளப்படிதான் எல்லாம் நடக்கும் என்று அறிவுரை சொன்னாலும், தனக்கென்று வரும்போது மனம் தத்தளிக்கிறதே. சமயத்திற்கு ஒருவரும் வைத்தியம் பார்க்க கிடைக்காமல் பக்கத்து ஊர் திருவிழாவிற்கு சென்று விட்டதால் மிகவும் பதட்டமாய் போய்விட்டது. அதுதான் குறையில்லாமல் பெருமாள் சித்தப்படியும் நம் விருப்பப்படியும் மிகவும் லட்சணமாய் எப்படி பிறந்திருக்கிறான் பாருங்கள். இன்றி நாம் தவித்த அந்த நாட்களை எண்ணிப்பார் காந்திமதி. என்னை சில பேர் பார்வையாலேயே தொலைப்பார்கள். தானமோ பிள்ளை வரம் வேண்டி, அதற்கு இவர்தான் கிடைத்தாரா என்று எவ்வளவோ ஏளன பேச்சு. என் நிலை மிகவும் மோசமாக இருந்தது. பிறர் குழந்தையை எடுத்து கொஞ்சலாம் என்றாலே முறைப்பார்கள். ஜாடை மாடையாக எத்தனையோ குத்தல் பேச்சுக்கள். இதனால் பல விசேஷங்களுக்கு செல்வதையே நான் தவிர்த்திருக்கிறேன். நீங்களே பலமுறை என்னை கேட்டிருக்கிறீர்கள், ஏன் கண்கள் கலங்கியது போல் உள்ளது என்று. அதை நான் உணர்ந்து தெரிந்துதான் அப்படி கேட்டிருக்கிறேன்.
என்ன செய்வது? நீ பெண், உணர்ச்சிகளை வெளியில் கொட்டி அழுது விடுவாய். ஆனால் நான் பல நாட்கள் நெஞ்சுக்குள்ளேயே அழுதிருக்கிறேன். ஒருவர் சுதாரித்துக் கொண்டால்தானே மற்றவரை தேற்ற முடியும். அந்த கசப்பான நாட்களை எல்லாம் கடந்து இப்போது என் அருகே இருப்பது இரு குழந்தைகள். காந்திமதி, என்ன அப்படி பார்க்கிறாய்? நான் உன்னையும் நம் குழந்தையையும் சேர்த்துதான் சொல்கிறேன். எங்கிருந்து வருகிறது இந்த குறும்பு பேச்செல்லாம்? எல்லாம் இவனை பார்த்த பின்புதான். ஆனால் நாம் ஒன்றை உணர வேண்டும். கல்யாணமாகி அடுத்த ஆண்டே இவன் பிறந்திருந்தால் நாமே இதற்கு காரணம் என்ற எண்ணமே மேலோங்கி இருந்திருக்கும். ஆனால் இவனோ நாம் பல ஆண்டுகளாக தவமாய் தவமிருந்து பெற்றதால் இவன் இப்போது பகவத் பிரசாதம். ஆம் சுவாமி, சரியாக சொன்னீர்கள். நீங்கள் செய்த தான தர்மங்களின் பலனே இவன். நீங்கள் என்று ஏன் என்னை தனிமைப்படுத்துகிறாய்? நாம் செய்த புண்ணிய பலன் என்று சொல். ஆச்சாரம் என்பதில் மன தூய்மை மிகவும் முக்கியம் என்பதை நான் உனக்கு உணர்த்திய மறுகணத்திலிருந்து உன்னில் ஏற்பட்ட மனமாற்றம் எனக்கு மறுப்பு சொல்லாத உனது குணம். அது மட்டும் இல்லாமல் நம் முன்னோர்கள் சொன்னபடி கோபூஜை, துளசி பூஜை, அன்னதானம் என எல்லாவற்றிலும் சந்தோஷமாக என்னோடு துணை நின்றாயே, அதன் பலனும் அதோடு நமது ஆச்சாரியரின் அனுகிரகமும் தான் இவன் நமக்கு கிடைத்திருக்கிறான் என்று நான் நினைக்கிறேன். எல்லாம் அந்த ஆதிகேசவன் திருவருள். எனக்கு சந்தோஷத்தில் பேசவே முடியவில்லை. காந்திமதி, என்ன இது குழந்தை மாதிரி? நீ உணர்ச்சி வசப்படுவது இனி குழந்தைக்கும் நல்லதல்ல. எங்கே, எப்போதும் போல் சரி? இப்போதுதான் நீ என் காந்திமதி. சரி, உடம்பு சற்று வலி இல்லாமல் இருக்கிறதா? பொறுத்துக்கொள்ளும் வலியோடு இவனை பெற்றெடுக்க மகாலட்சுமி போல் வந்தாளே அந்த மகராசி. அம்மா, வா. இவள்தான் அந்த மகராசி. இவளுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய முடியும் சுவாமி? இவளுக்கு தகுந்த சன்மானம் கொடுக்க வேண்டும். நிச்சயமாக காந்திமதி. இந்த உதவியை நான் என்றும் மறக்கவே மாட்டேன். ஐயோ ஐயா, என்னங்க இது? என்ன பார்த்து கையெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு? என் நன்றியை வெளிப்படுத்த வார்த்தைகள் இல்லையம்மா. என் அகத்துக்காரி உன்னை பற்றி சொன்னாள், மகாலட்சுமி என்றாள். நான் சொல்வழி கேள்விப்பட்டிருக்கிறேன். பிரசவம் என்பது மறு ஜென்மம் என்று. இன்று நீ இரு உயிர்களை மீட்டிருக்கிறாய். உன் பெயர் என்னம்மா? பெருந்தேவி. அந்த பெருந்தேவியாரே எங்கள் முன் நிற்பது போல் தோன்றுகிறது. உன் மூலம் அவர்தான் காந்திமதிக்கு உதவி இருக்கிறார். உனக்கு ஏதாவது சன்மானம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் நில்லுங்கய்யா. உங்க சம்சாரம் சன்மானத்தை முன்னாடியே கொடுத்துட்டாங்க. என்னம்மா சொல்கிறாய்? ஆமாங்கய்யா, நான் பச்சை குழந்தையோட வெயில்ல தவிக்கிறத பார்த்ததும் என்னை கூப்பிட்டு உங்க வீட்டு திண்ணையில ஒரு அந்தஸ்தா உட்கார வச்சு அழுத குழந்தைக்கு நிழலை கொடுத்து என் தாகத்துக்கு மோர் கொடுத்து உங்க வீட்டுக்காரமா செஞ்ச உபகாரம் இருக்கே, அதை விட ஒரு பெரிய சன்மானம் வேற என்னங்கயா இருக்கு? இந்த அக்ரகாரத்துல இதெல்லாம் சாத்தியங்களா சொல்லுங்கய்யா? அதுக்கு ஒரு நன்றி செலுத்துற மாதிரி அந்த ஆண்டவ இப்படி ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துருக்கா. உள்ளவர்களே மேலும் மேலும் வேண்டுமென்று பேராசைப்படும் போது எனக்கு இதுவே போதுமென்று திருப்தியோடு பேசுகிறாயே. உன்னை விட உயர்ந்த செல்வமுடையவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாதம்மா. கை குழந்தையை கையில் வைத்துக் கொண்டு என் குழந்தை பிறப்பதற்கு உதவி செய்திருக்கிறாயே, இதை ஒருபோதும் நான் மறக்க மாட்டேன் அம்மா. ஆமாம், உன் குழந்தை எங்கே? ஜோ 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 ஜோ
கவலையும் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறான் பார். என்னடா சின்னக்குட்டி, அவள் நம் தெருவிற்குள் நுழைந்ததே பாவம். தீட்டு தெரியுமோ நோக்கு. என்னடா கண்ணா, என்ன சிரிக்கிறாய்? என்னடா கண்ணா சிரிக்கிறாய்? மாமி, குழந்தைய கொடுங்க. இருடிமா, சற்று நேரம் என் கையிலேயே இருக்கட்டும். இவன் என் கையில் வந்ததும் நன்றாக உறங்கிவிட்டான். ஜுஜு குட்டி பயலே, ராஜ பயலே, மாமியின் கைகள் உனக்கு பட்டுமெத்தை போல் இருக்கிறதா? சமத்து குட்டி, என்னடா இந்த அடிமா. மாமி, வா சோமையாஜி. காந்திமதி உடனிருந்து அவளை பார்த்து கொண்டதற்கு மிக்க நன்றி மாமி. நான் என்ன செய்தேன்? இவள் வந்தாள், பிரசவம் நல்லபடியாக முடிந்தது. இல்லை என்றால் நான் மிகவும் திணறிப்போயிருப்பேன். இவள் மட்டும் சரியான நேரத்திற்கு வராமல் இருந்திருந்தால் பகவானே, நினைக்கவே பயமாக இருக்கிறது. நான் போறேம்மா. என்னது, போகிறாயா? போய்விட்டு வருகிறேன் என்று சொல் பெருந்தேவி. இந்த அகரகார மார்க்கமாக நீ எப்பொழுது வந்தாலும் நிச்சயமாக என் அகத்திற்கு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுவிட்டுத்தான் போக வேண்டும். சரியா? அது மட்டுமல்ல, வரும்பொழுது என் செல்ல குட்டியையும் அழைத்து கொண்டுதான் வர வேண்டும். சரியா? செய்வாயா? சரிங்கம்மா. மாமி, என்ன சொன்னீர்கள்? ஒருவாய் சாப்பிட்டு விட்டு போ என்றா சொன்னீர்கள்? நீங்களா இப்படி மாறிவிட்டீர்கள்? ஆம் சோமையாஜி, மாறிவிட்டேன். நான் தான் மாறிவிட்டேன். இவ்வளவு நாட்கள் நான் தான் வைணவியாக பிறந்திருக்கிறேன் என்று மிகவும் கர்வமாக இருந்தேன். ஆனால் பிறர் துன்பத்தை தகுந்த நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் யார் வந்து உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் சிறந்த வைணவி என்று இதோ செல்கிறாளே அந்த பெண் நிரூபித்து விட்டாள். உண்மையில் அவள்தான் உயர்ந்த வைணவி. எல்லாம் உங்கள் குட்டி கண்ணன் பிறந்த வேளைதான் சோமையாஜி. ஏதேது, என் பிள்ளையாண்டான் கர்ப்பவாசத்தில் இருந்தபோதே என் அகத்துக்காரியை மாற்றினான். பிறந்ததும் உங்களையே மாற்றியிருக்கிறான். இவன் வளர்ந்து பெரியவனானதும் இந்த உலகத்தையே ஒரு நாள் மாற்றிவிடுவான் போலிருக்கிறதே. எல்லாம் அந்த பெருமாளின் திருவுளம். காந்திமதி, பெருமாளின் கடாட்சம் சற்று தாமதமாக கிட்டியிருந்தாலும் இவ்வளவு பெரிய பொக்கிஷத்தை கொடுக்கத்தான் அவன் தாமதித்திருக்கிறானோ என்று தோன்றுகிறது. உண்மைதான் மன்னி, நம் கோவில் பட்டர் கிடைத்தற்கரிய ஒன்றை நீங்கள் பெறத்தான் பெருமாள் தாமதம் செய்கிறாரோ என்று ஒரு முறை கூறியது இப்போது என் நினைவுக்கு வருகிறது. அக்கா, இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? குழந்தைக்கு திருஷ்டி பட்டுவிட போகிறது. கண்ணத்தில் பொட்டு வைக்க வேண்டாமா? கண் பட்டுவிட போகிறது. சீக்கிரமாக வையுங்கள் அக்கா. ஏனடி, இங்கு நாம் தானே இருக்கிறோம், யார் கண் பட்டுவிட போகிறது? காந்திமதி, எதற்கு அவள் ஆசையை கெடுக்கிறாய்? அவள் விருப்பப்படி திருஷ்டி போட்டு வைத்து விட்டு போகட்டுமே. சரி பெரிய பிராட்டி, உன் விருப்பப்படியே நீயே ஒரு திருஷ்டி போட்டு வைத்துவிடு. வைத்து விடலாம், ஆனால் என்னிடம் பொட்டு இல்லையே. இதோ இங்கிருக்கிறது. பார்த்தாய பெரிய பிராட்டி, நீ நினைத்தாய் நான் கொண்டு வந்து விட்டேன். இந்தா.
வைத்துக்கொள். திருஷ்டி பொட்டு இன்னும் இவன் அழகை கூட்டிவிட்டது. இவன் முகத்தில் இருக்கும் தேஜஸ் பிற்காலத்தில் நிச்சயம் இவன் ஏதோ பெரிதாக சாதிக்கப் போகிறான் என்பதை பறைசாற்றுவது போல் எனக்கு தோன்றுகிறது. அப்படி ஒன்று நிகழுமாயின் என்னை விட பெருமிதம் கொள்பவன் யாராக இருக்க முடியும்? தங்களின் மனப்பூர்வமான ஆசீர்வாதங்கள் துணை இருந்தால் போதும், இவனுக்கு சாதனைகள் நிச்சயம் சாத்தியமே. வாங்க மாமி, உட்காருங்கள். என்னடி சொல்கிறான் நவநீத கிருஷ்ணன்? பக்கத்து வீட்டு பாட்டியை எங்கே இன்னும் காணவில்லையே என்று கேட்டுக்கொண்டிருந்தான். ஏன், உம்மை போய் அழைத்து வர சொல்லவில்லையா? சொன்னானே பாட்டி, உனக்கும் அவளுக்குமாக கைமுறுக்கு வாங்க போயிருக்கிறாள். இதோ வந்து விடுவாள், இருவருமாக கடமுடை என்று கடித்து தின்னலாம் என்றேன். அப்போது அவன் பொக்கை வாயை திறந்து காட்டி விட்டான் பாட்டி. எகத்தாளமெல்லாம் இருக்கட்டும், எப்போது கல்யாண சாப்பாடு போட போகிறீர்கள்? திருமலையின் கடாட்சம் சீக்கிரம் படும் என்றுதான் நானும் நம்பி காத்து கொண்டிருக்கிறேன். ஏண்டி பெரிய பிராட்டி, வாய் சாதுரியத்தில் எல்லாரையும் மிஞ்சி விடுவார் போல இருக்கு உன் அகத்துக்காரர். சரி சரி திருமலை நம்பிகளே, நல்ல நேரம் போய்விட போகிறது, நாமகரணம் சூட்ட வேண்டும், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பாட்டிதான் இப்பொழுது நவநீத கிருஷ்ணன் என்று பெயர் வைத்து விட்டாரே. கொஞ்சுவதற்காக அப்படி கூப்பிட்டார், அதுவே பெயராகிவிட முடியுமா? நீங்கள்தான் இந்த குடும்பத்தில் மூத்தவர், உங்களுக்குத்தான் எல்லா பாத்தியதையும் உண்டு. தவிர பெற்றவர்களும் இன்ன பெயர் வைக்க வேண்டும் என்று எண்ணியிருப்பார்கள் அல்லவா? என்ன சோமையாஜி? அப்படி நாங்கள் ஒன்றும் யோசித்து வைத்திருக்கவில்லை மாமி. இப்படி கூட இருப்பீர்களா சோமியாஜிகளே? இப்பொழுதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாலேயே பிறக்கு போகும் குழந்தை ஆணாக இருந்தால் இன்ன பெயர் என்றும் பெண்ணாக இருந்தால் இன்ன பெயர் என்றும் தேர்ந்தெடுத்து வைத்து விடுகிறார்களே. நான் கூட அப்படி ஒரு பெயரை தேர்ந்தெடுத்து வைத்துள்ளேன். சரி காந்திபதி, குழந்தையை எடுத்து மடியில் போட்டுக்கொள். குழந்தைக்கு பெயர் சூட்டியதும் குழந்தையின் காதில் பெயரை மூன்று முறை ஓதி நெல்லில் எழுத வேண்டும். உடனே எடுத்து மடியில் போட்டுக்கொள். சரி. சீக்கிரம் யாராவது ஒரு பெயரை சொல்லுங்கள். பாட்டி, நான் ஒரு நல்ல தமிழ் பெயர் ஒன்று சொல்லட்டுமா? சொல். கார்மேகன். சரிதான், குழந்தை செக்கச்சவேல் என்று இருக்கிறான், அவனுக்கு பெயர் கார்மேகனா? இல்லை பெரிய பிராட்டி, நிறத்தோடு சம்பந்தப்படுத்தி அந்த பெயரை பார்க்க கூடாது. கார்மேகன் என்றால் கருமுகில் போன்றவன் என்ற மேம்போக்கான அர்த்தம் இருந்தால் கூட, கருமுகில் எப்படி தான் உண்ட நீரை தனக்கென வைத்துக் கொள்ளாமல் தரணிக்கெல்லாம் கொடுத்து விடுகிறதோ, அதேபோல் உதாரணமுடையவர்களாக இருப்பார்கள் என்பதுதான் இந்த பெயரின் உட்பொருள். பரவாயில்லையே, நான் சொன்ன பெயருக்கு இவ்வளவு அர்த்தம் உள்ளதா? குழந்தைக்கு தங்க மேனி, பொன்வண்ணன் என்று பெயர் வைக்கலாம். ஏன், வளர்பிறையன், உலகளந்தான், அகிலன், இப்படி ஏதாவது ஒரு பெயரை சூட்டலாமே. காந்திமதி, நீ ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறாயே, உன் மனதில் என்ன பெயர் உள்ளது, நீ சொல். எனக்கு ஒன்றும் தோன்றவில்லை. உங்கள் மாப்பிள்ளை என்ன பெயர் வைக்க சொல்கிறாரோ அதையே வைக்கலாம், நீங்கள் அவரிடமே கேளுங்கள். காந்திமதி, திருமலையில் ஸ்ரீனிவாசனுக்கு தீர்த்த கைங்கரியம் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீமான் பெரிய திருமலை நம்பி சுவாமிகளை விட குழந்தைக்கு பெயர் சூட்ட தகுதி வாய்ந்த வைணவர் வேறு யாரும் உண்டா என்ன? இன்னொன்று, அவர் உன் தமையனார் என்ற முறை நாமகரணம் சூட்டுவதற்கான அவரது தகுதியை அது ரெட்டிப்பாக்குகிறது. அதனால் நிச்சயமாக அவர்தான் பெயர் சூட்ட வேண்டும். ஆமாம் அண்ணா, அத்திம்பேர் சொல்வதுதான் சரி, நீங்கள்தான் இவனுக்கு நாமகரணம் செய்ய வேண்டும். அடியேனும் இதை ஆமோதிக்கிறேன்.
அருமையான தமிழ் பேரொன்றை சூட்டுங்கள். அடடா, மிகப்பெரிய பொறுப்பை என் தலையில் சுமத்தி விட்டீர்களே. எல்லோரும் ஆசைப்படுகிறார்கள், பெயர் சூட்டுங்கள் சுவாமி. சோமையாஜி, நீண்ட காலமாக என் மனதில் பேயாழ்வார், பூதத்தாழ்வார், பொய்கையாழ்வார் இவர்கள் மூவரின் பெயர்களும் அவர்கள் அருளி செய்த பாடல்களும் ஒலித்துக்கொண்டே இருக்கின்றன. அவர்கள் மூவரும் மூத்த ஆழ்வார்கள். அவர்களின் நினைவாக குழந்தைக்கு இளையாழ்வார் என்று பெயர் சூட்டலாமே.